Hi friends, welcome to Concur. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆர்டிகல் என்னன்னா UAE in support of open skies agreement with India அப்படிங்கிற ஆர்டிகல் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது. சரி, இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரி எங்க இருக்குன்னா வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி, இல்ல அரப் கண்ட்ரீஸ். சோ இவங்க இந்தியா கூட ஓபன் ஸ்கை அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு நாங்க தயாரா இருக்கிறோம், நாங்க நீங்க இது நான் உங்க கூட இந்த அக்ரிமெண்ட் வச்சுக்கிறதுக்கு நாங்க ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, என்ன அப்படிங்கறத பாக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஓபன் ஸ்கை அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ரிமெண்ட் அப்படின்னாலே யாரோ ரெண்டு பேரோ இல்ல மூணு பேரோ கண்டிப்பா இருக்கணும். இந்த ஓபன் ஸ்கை அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பைலேட்ரல் அக்ரிமெண்ட், ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் போடக்கூடிய அக்ரிமெண்ட். இதுல எதை பத்தி பேசுவாங்க அக்ரிமெண்ட்னா, ஏதோ ஒரு குழுக்கள் வாங்கல் இருக்கும்ல, சோ எதை பத்தி நெகோசியேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஏர்லைன்ஸுக்கு, அதாவது இண்டிகோவா இருக்கட்டும் இல்ல ஏர் இந்தியாவா இருக்கட்டும், அந்த ஏர்லைன்ஸுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் கொடுக்குற இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல பாசஞ்சர்ஸ் பயணிகளை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கா இருக்கட்டும் இல்ல கார்கோ கூட்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போறதுக்கா இருக்கட்டும், என்ன மாதிரியான ரைட்ஸ் வந்துட்டு இந்த ஏர்லைன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத. இந்தியா இது வரைக்கும் 109 கண்ட்ரீஸோட ஏர் சர்வீசஸ் அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட கூட என்ன வச்சிருக்காங்கன்னா, ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் நடுவுல என்ன ஆகும்னா, ஃப்ளைட்ஸ் போய்கிட்டு தான் இருக்கும், ஆனா இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் தான் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளோ சீட்ஸ் வச்சிருக்கு, இவ்வளோ சீட்ஸ் தான் நீங்க, இவ்வளோ பேசஞ்சர்ஸ் தான் கொண்டு வரணும், இவ்வளோ சீட்ஸ் தான் இருக்கணும், இந்த மாதிரியான எந்த இடத்துல தான், இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க லேண்ட் பண்ண முடியும், சென்னையில மட்டும்தான் உங்களுக்கு லேண்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், மும்பைல கொடுக்கல, இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் இந்த ஃப்ளைட்ஸ் வந்துட்டு நடக்கும். ஆனா இந்த ஓபன் ஸ்கை அக்ரிமெண்ட் அப்படிங்கறத போட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் போயிட்டு இருக்கலாம், இல்ல சீட்ஸை வந்துட்டு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஓபன் ஸ்கை அக்ரிமெண்ட் அப்படிங்கிற. இந்தியாவோட ஓபன் ஸ்கை பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாலிசி இருக்கு, நேஷனல் சிவில் ஏவியேஷன் பாலிசி 2016. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் எந்த கண்ட்ரியோட வேணாலும் நீங்க ஓபன் ஸ்கை ஏர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் போடலாம். அதாவது சார் கண்ட்ரீஸோட போடும்போது ரெசிப்ரோக்கல் பேசிஸ்ல இருக்கணும். சார் கண்ட்ரீஸ் எல்லாம் எதாவது பாத்தீங்கன்னா, மொத்தம் 8 கண்ட்ரீஸ் இருக்கு, இந்தியாவை பவுண்டரி ஷேர் பண்ணிருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். சோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இந்த எல்லா கண்ட்ரீஸோட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓபன் ஸ்கை அக்ரிமெண்ட் போடலாம் நீங்க, ஆனா இது ரெசிப்ரோக்கல் பேசிஸ்ல தான் இருக்கணும். அதாவது ரெசிப்ரோக்கல் பேசிஸ்லனா, பாகிஸ்தான் வந்துட்டு நீங்க இவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் ஓடலாம் அப்படின்னு சொன்னா, அதே நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் தான் யாரும் அலோவ் பண்ணுவாங்க, இந்தியாவும் அலோவ் பண்ணுவாங்க. இங்க மட்டும்தான் லேண்ட் பண்றதுக்கு நாங்க பவர் தரோம் அப்படின்னா, இந்தியாவும் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு அமைச்சிட்டு இங்க மட்டும்தான் நீங்க லேண்ட் பண்ணலாம், நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் நாங்களும் பண்ணுவோங்கிறதா இந்த ரெசிப்ரோக்கல் பேசிஸ். இது இந்த சார்க் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்தியால இருந்து அதாவது நியூடெல்லியில இருந்து 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ரேடியஸ்க்கு வெளியில இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோட இந்த ரெசிப்ரோக்கல் பேசிஸ்ல தான் ஓபன் ஸ்கை பாலிசி போடும். அப்ப என்ன சார் பண்ண போறீங்க, இந்த நடுவுல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அதாவது சார்க்ல இருந்து வெளியில இருக்கிறாங்கல்ல, சோ 5000 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு வெளியில இருக்கிறவங்களோடய நாங்க ரெசிப்ரோக்கல் தான் பண்ண போறோம். அப்ப இங்க நடுவுல ஒரு சர்டன் குரூப் ஆஃப் இது இருக்குல்ல, இவங்களுக்கு என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட்குள்ள நாங்க என்ட்ரு ஆவோம். ஆனா இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட் என்னவா இருக்காதுன்னா, ஓபன் ஸ்கை பாலிசியா இருக்க போறது கிடையாது. ஸோ அது நாங்கள் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம், எவ்வளோ சீட்ஸ் ஆப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரியானதான் பாலிசி. அப்போ ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க, சார் கண்ட்ரீஸ் அண்ட் அவுட் சைட் 5000 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறவங்களுக்கு ரெசிப்ரோக்கல் பேசிஸில் ஓப்பன் ஸ்கை பாலிசி போட்டுப்போம். ஆனால் இந்த இன்டர்மீடியேட்டராக இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு நாங்கள் ஓப்பன் ஸ்கை பாலிசியை போட மாட்டோங்கிறது தான் இந்தியாவோட நேஷனல் சிவில் ஏவியேஷன் பாலிசி சொல்றது. இந்த இது பிரகாரம் இந்தியா நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, கிரீஸ், ஜமைக்கா, குயனா, ஸ்விஸ் ரிபப்ளிக், ஃபின்லாந்து, ஸ்பெயின், ஸ்ரீலங்கா, இந்த கண்ட்ரீஸோடலாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு ஓப்பன் ஸ்கை பாலிசி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ், யுஏஇ இன் சப்போர்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்கைஸ் அக்ரிமெண்ட். அப்ப இப்ப யுஏஇ அப்படிங்கிற கண்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஓமன், கரெக்டா வெஸ்ட் ஏசியா கிட்ட வருது. இட்ஸ் அ வாட்டர் பவுண்ட் கண்ட்ரி. இந்த சைடு யூ ஹாவ் ஓமன், இங்க யூ ஹாவ் சவுதி அரேபியா, வாட்டருக்கு அந்த பக்கம் யூ ஹாவ் ஈரான்.
சரியா? சோ அப்ப இந்த யுஏஇ கண்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு உங்க கூட ஓபன் ஸ்கை அக்ரிமெண்ட் வச்சுக்கணும்னு இருக்கு. ஆனா இவங்க எந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க, அந்த 500 வித்தின் 5000 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் குள்ள வரக்கூடிய கண்ட்ரி. அப்ப இவங்களால என்ன பண்ண முடியாது, ஓபன் ஸ்கை அக்ரிமெண்ட் போட முடியாது, பைலேட்டரலா லிமிட்டட் நம்பர் ஆஃப் இதான் போட முடியும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆசைதான், ஆனா உங்களோட பாலிசிஸ் எப்படி இருக்கு, சார் கண்ட்ரிஸ் பியாண்ட் 5000 கிலோமீட்டர்ஸ்ல மட்டும்தான் நீங்க இந்த ஓபன் ஸ்கை பண்ணுவீங்க, மத்த எல்லாருக்கும் பைலேட்டரல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான பாலிசி இதை தடுக்குது. ஸோ அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க இந்த மாதிரியான பாலிசிஸ் வச்சிருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரீடம் ஒன், ஃப்ரீடம் டூ, ஃப்ரீடம் த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு இருக்கு. இதுல ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஃப்ரீடமை வந்துட்டு அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிளஸ் இது இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜாஸ்தி வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீடம் ஆஃப் ஏர். ஏன்னா இதையும் ஒரு ப்ராப்ளமா சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர்ல டிராவல் பண்றதுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஏர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் இருக்கு. இதுல இவங்க ஸ்பெசிபிக்கா சொல்றது, ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான பாலிசி செட்டப் வச்சிருக்கீங்கன்னா 5th ஃப்ரீடம் ஆஃப் ஏரையும் 6th ஃப்ரீடம் ஆஃப் ஏரையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஏர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இந்த ஹோம் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு எடுத்துக்கோங்க. எந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, யுஏஇக்கு வந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஏர் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் வந்துட்டு ஹோம் கண்ட்ரில இருந்து வருதுன்னா அது எந்த கண்ட்ரில மட்டும்தான் லேண்ட் ஆகணும், யுஏஇல மட்டும்தான் லேண்ட் ஆகணும். ஆனா அது யாரோட ஏர் ஸ்பேஸ்ல போகலாம், ஈரான் நடுவுல இருக்கு அப்படின்னா ஈரானோட ஏர் ஸ்பேஸ்ல போகலாம். ஆனா அங்க என்ன பண்ண முடியாது, லேண்ட் பண்ண முடியாது. செகண்ட் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க நடுவுல இருக்கக்கூடிய கண்ட்ரி அதாவது ஈரான்ல நீங்க நின்னுக்கலாம், ஆனா அங்க பேசஞ்சர்ஸை இறக்கி விடுறதோ ஏத்துறதோ இல்ல கூட்ஸை இறக்குறதோ ஏத்துறதோ பண்ணக்கூடாது. நீங்க என்ன மட்டும்தான் பண்ணலாம்னா, ரீஃபியூவல் பண்ணும் இல்ல ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல பண்ணணும். அப்ப திஸ் இஸ் கோன் பி ஒன்லி அ டெக்னிக்கல் ஸ்டாப்பா மட்டும்தான் இருக்கணும். இதுவே தேர்ட் ஃப்ரீடம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ஃப்ளை ஃப்ரம் ஒன் ஓன்ஸ் கண்ட்ரி, அந்த ஏர்லைன்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃப்ளோ பண்ண முடியும். ஃபோர்த் ஃப்ரீடம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இன்னொரு கண்ட்ரில இருந்து உங்க கண்ட்ரிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃபிஃப்த் ஃப்ரீடம் என்ன சொல்லுதுன்னா, அ கேரியர் மே டிரான்ஸ்போர்ட், அதாவது ரைட் டு ஃப்ளை பிட்வீன் ரெண்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் அந்த ஃப்ளைட்டு போகலாம், ஆனால் அதோட ஆரிஜின் எங்கே தான் இருக்கணும், இந்தியன் கண்ட்ரியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் சிக்ஸ்த் ஃப்ரீடம் என்ன சொல்றாங்கன்னா, ரைட் டு ஃப்ளை பிட்வீன் டூ ஃபாரின் கண்ட்ரீஸ் டு அனதர் வைல் ஸ்டாப்பிங் இன் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி ஃபார் நான் டெக்னிக்கல் ரீசன்ஸ். அதாவது அதே ஃப்ளைட்டு யுஏஇலிருந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் அவங்க இந்தியாவிலேருந்து போய் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு என்ன பண்ணலாம், இங்கே போகலாம். ஆனால் உங்களோட ஓப்பன் ஸ்கைஸ் பாலிசி படி நீங்கள் நிறைய ரெகுலேஷன்ஸ் போடுறதுனால இந்த ஃபிஃப்த் ஃப்ரீடமும் சிக்ஸ்த் ஃப்ரீடமும் நிறைய இடத்துல இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போடுற மாதிரி இருக்கு. உங்களால நிறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ரீச் பண்ண முடியாது. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த ஓப்பன் ஸ்கை அக்ரிமெண்ட்ஸ்னால வேற என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட காஸ்ட் ஆஃப் டிராவல் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ நாளடைவில் இது கொஞ்சம் நிறையவே பெனிஃபிஷியலாக இருக்கும், எக்கனாமிக் வைஸ் பேசஞ்சர் காஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் என்னோட கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.